ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோராஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம நோன்பு கடைசி 10 நாட்களுக்கு வந்துட்டோம். ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. எப்போ தொடங்குச்சு? ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எண்டுக்கு வந்துட்டோம். நம்பவே முடியல, நாட்கள் ரொம்ப வேகமாக ஓடுது. இந்த வ்ளாக் வந்து நான் லாஸ்ட் வீக்கெண்ட் ஒரு சஹர் வ்ளாக் தான் எடுத்திருக்கேன். எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் ரொம்ப சேஃபாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த ப்ளாகில் நான் வந்து சிக்கன் கோலா உருண்டை பண்ணியிருக்கேன். அது போக ஒரு மட்டன் சுக்கா கறி பண்ணியிருக்கேன். அதுதான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சிக்கன் கோலா உருண்டைக்கு ஒரு போன்லெஸ் சிக்கன், ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கனை வந்து வெறும் கடாயில் போட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். நான் ஆயிலோ தண்ணியோ எதுவுமே விடலை, ஏன்னா சிக்கனே நிறையா தண்ணி விடும். அடுத்து இன்னொரு தனியாக ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு 3-4 பச்சை மிளகாய், அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு சின்ன வெங்காயம், அதை நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன், நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, அது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, இது கூட ஒரு 3-4 சில்லி பவுடர் ஸ்பூன், சில்லி பவுடர், கொஞ்சம் தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே தண்ணி ஊற்றாமல் நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. லேசாக தெளிச்சு மட்டும் அரைச்சா போதும். அன்னைக்கு சஹருக்கு, சாரி இஃப்தாருக்கு வந்து நான் சாம்பார் பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து சஹருக்கும் சேர்த்தே வச்சிடலான்னு சொல்லி இப்போ காய்கறிலாம் கட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப அவசரமாக அந்த சாம்பார் வச்சேன், ஆனால் டேஸ்ட் செம்மையாக வந்துச்சு. எப்பயாவது நம்ம ரொம்ப அவசரமாக சமைக்கும் போது தான் அதோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ நான் என்னென்ன காய்கறி என்கிட்ட இருந்துச்சோ அது எல்லாமே அந்த சாம்பாரில் போட்டேன். கத்திரிக்காய், அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த சுரக்காய் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் இந்த சாம்பார் பண்ணேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்தது. அதுக்கு இட்லியும் சாம்பாரும் தான் இருக்குது. இந்த மாதிரி திக் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது, லேசாக தண்ணி தெளித்து மட்டும்தான் அரைக்கணும். இப்போது அதே ஜாரில் நான் சிக்கனை வந்து ஆற வச்சுருக்கேன். நல்லா அந்த சிக்கனை ஜாரில் சேர்த்துட்டு இதையும் ஒரு கோர்ஸாக அரைச்சிக்கலாம். தனியாக ஒரு போலில் இந்த சிக்கன் கோர்ஸை வந்து போட்டுருங்க. அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா பேஸ்ட்டு, இது கூட பார்த்திங்கன்னா நான் பொட்டுக்கடலை அதை வந்து கொஞ்சம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்றில் சேர்ந்து வரணும். தண்ணி எதுவுமே ஊற்ற தேவை இருக்காது. ஸோ நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இதிலே வந்து மட்டன் கோலா உருண்டை பண்ணுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஆல்ரெடி அந்த ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கையால் இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. கையில் என்ன தடவி உருட்டினீங்கன்னா ஒட்டாமல் வரும். மெதுவாக அழகாக ப்ரெஸ் பண்ணி உருட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் இது வந்து உப்புக்கறி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உப்புக்கறி. சாம்பார் ரசமோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் கறி மட்டும் எடுத்திருக்கேன். பெரிய பெரிய துண்டுகளை வந்து நான் சிசர்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட நீங்கள் கொஞ்சம் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் இது மேரினேட் பண்ண வச்சுருங்க. அடுத்து ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு வந்து சீரகம், இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்லிஸ் தான், ரெட் சில்லிஸ் தான். ஸோ எவ்வளோக்கு முடியுமோ, உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு முடியுமோ ரெட் சில்லிஸ் போட்டுக்கோங்க. அது வெடித்ததும் கறியை அதில் போட்டுருங்க. இது வந்து ஓப்பன் ஃபயர்லேயே சட்டிலே போட்டு பரட்டுவாங்க. மண் சட்டியில் செய்யும் போது டேஸ்ட் அப்பா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பட் இந்த மட்டன் வேகாததுனால நான் குக்கரில் செய்கிறேன். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா அது கிளறி விட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே ஊற்றவே இல்லை, ஆனால் பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டன்லேருந்து நிறைய விட்டுட்டே இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மட்டன் வந்து உங்களுக்கு வேகிற வரைக்கும் நீங்கள் வச்சு எடுத்துருங்க. கோலா உருண்டை ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் தான் உருட்டி கொடுத்தாங்க. அந்த அன்னைக்கு ரொம்ப வேலையாக இருந்தது. ஸோ அவங்க தான் இந்த வீடியோவும் எடுத்தாங்க. இன்ஷாலா இது சஹர் டைமில் எழுந்திரிச்சு ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதை நான் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் கீழே வச்சுடுவேன். தயிர் உர ஊற்றிருந்தேன், பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது வந்து நான் வீட்டிலேயே வந்து இந்த கல்ச்சரை டெவலப் பண்ணேன். வார்ம் மில்கில் பச்சை மிளகாய் போட்டு 24 ஹவர்ஸ் தனியாக வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு உரம் ஒரு ரெடி ஆயிரும். பாருங்கள் இந்த மட்டன் வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதுக்கு மேலே நீங்கள் பெப்பர் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது மிஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில், கண்டிப்பாக பெப்பர் தூள் போடுங்க. அது கூட நான் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை போட்டிருக்கேன். செம்மையாக ரெடியாக இருந்துச்சு. சஹர் டைமில் இந்த பால்ஸை வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாச்சு.
க்ரௌடடாக ரொம்ப போடாதீங்க. அட் அ டைமில் ஒரு 4 to 5 பால்ஸ் போட்டு போட்டு பொறுமையாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. மீடியம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நான் அந்த பொரிச்ச எண்ணெயிலே வந்து சாரி அந்த பொரிச்ச அந்த ஸ்டவ் மேலே வந்து நெய் வச்சுருக்கேன் உருகிறதுக்காக. சாம்பார் ரெடி ஆகிடுச்சு சூடு பண்ணி. எப்போவுமே சஹர் டேபிள் வந்து ஹஸ்பண்ட் தான் செட் பண்ணுவாங்க. எல்லாம் ரெடியான பிறகு தான் இனி எழுப்பி விடுவாங்க. ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தூக்கத்துலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு நான் சாப்பிட மட்டும் தான் செய்வேன் சஹரில். ஸோ நம்மளோட உப்பு கறி சுக்கா ரைஸ் வந்து அன்னன்னைக்கு நான் ரைஸ் குக்கரில் தான் வச்சேன். அது போக நம்ம மட்டன் பால்ஸ் சாரி சிக்கன் பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் தயிர் தயிர் வந்து ரொம்ப மஸ்ட் எவ்ரிடே எங்கள் வீட்டில். அதுவும் சஹர டைமில் கண்டிப்பாக தயிர் எடுத்துப்போம். சஹர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் டீ போட்டு குடிப்பேன். என் ஹஸ்பண்ட் மாதிரி யாருமே குடிக்க மாட்டாங்க. ஸோ எத்தனை பேருக்கு சஹர் சாப்பாடு முடிச்சுட்டு டீ குடிக்க பிடிக்கும்னு சொல்லுங்கள். அது குடிக்கலைன்னா எனக்கு அது நாள் ஃபுல்லாக ஓடவே ஓடாது, தலைவலி வந்துடும். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ருட்டீன் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு மேடெல்லாம் துடிச்சு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் படுப்பேன். இது வந்து ஒரு வீக்கெண்டில் எடுத்ததுனால கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இதே வீக் டேனாக்கா பசங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்கிறனால ரொம்ப ஹரிபரியில் போகுது. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். Smiling at me. Look through.